வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாமுஸ் கலர்ஃபுல் லைஃப் மேஷியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய ஈவெண்ட் வந்து வருது. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகள், ஒரு கல்யாணமாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாளாக இருக்கட்டும், இது போல் வந்து நல்ல ஒரு நிகழ்வுகள் வந்து நம்ம வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? என்ன தான் COVID-19 இதெல்லாம் வந்து நம்மளை வந்துட்டு சுற்றி நம்மளுக்கு வந்து நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே, ஸ்டில் வந்து அங்கங்கே நல்ல சில பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டில் நல்ல தேவைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளோட தேவைகளில் வந்து கல்யாணத்தை எடுத்துக்குவோமே. பொதுவாக வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்படின்னா, டாக் கிஃப்ட் இல்லாமல், அதாவது வர்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்காமல் அனுப்புறது கிடையாது. சரிங்களா? அதில் வந்து ஏதாவது ஒரு லட்டாக இருக்கட்டும், ஒரு கேண்டியாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன அழகு பொருட்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு நினைவு சின்னமாக, அதாவது டாக் கிஃப்டாக வந்து நம்ம வந்து வர்ற எல்லா விருந்தினர்களுக்குமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க, பொதுவாக இது வரைக்கும் நான் பார்த்ததில் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இது போல் சின்ன சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறீங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் நம்ம வந்து இயற்கையை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு கல்யாண பரிசாக வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது? நம்ம கல்யாணத்துக்கு வர்றவங்க இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய தேவைகளுக்கு வரவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து ஏன் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது? ஏன் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடாது? ஓகேயா? இதுதாங்க இன்றைக்குள்ள டாபிக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ கல்யாணம் பண்ண போகிறீங்களா, அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துட்டு, இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த டாக் கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதுக்கு முன்னுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் வந்து நம்ம வந்து இயற்கையை நேசிக்கிற மாதிரி என்னென்ன பொருட்கள் நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்கலாம், டாக் கிஃப்டாக வர்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி உங்களோட திருமணத்துக்கு வர்றவங்களுக்கு வந்துட்டு இது போல் வந்து இயற்கை தூய்மை கேடு இல்லாமல் நாம் வந்து ஒரு சில டாக் கிஃப்டை பார்ப்போம். முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைப்பந்து. இது போன்ற விதைப்பந்துகள் நீங்கள் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு இந்த விதைப்பந்துகள் கொண்டு போய் நட்டு வைக்கும் போது அது வந்து ஒரு மரங்களாகவோ வளர்ந்து நாளை பின்ன வந்து நம்மளோட அடுத்து வர்ற ஜெனரேஷனுக்கும் அது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற குடி பேக், அதாவது துணியிலான பையை நீங்கள் கொடுக்கலாம், அல்லது ரீசைக்கிளிங் செய்த பேக்கையும் நீங்கள் கொடுக்கலாம். இது போல் கொடுக்கறதுனாலையும் இயற்கை தூய்மை கேட்டிலிருந்து நம்மளோட இந்த அழகான பூமியை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, மூன்றாவதாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற மூங்கிலால் செய்யப்பட்ட ஸ்ட்ரோ, அதாவது உறிஞ்சி. ஓகேங்களா? இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த போன்ற பிளாஸ்டிக்கால் நம்ம செய்யக்கூடிய ஸ்ட்ரோவை யூஸ் பண்ணாமல் இது போன்ற உறிஞ்சிகளை நீங்கள் கொடுக்கறதுனாலையும் அதுவும் வந்து பிறருக்கு வந்து நிறையவே உபயோகமாக இருக்கும். நான்காவதாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது போன்ற ஜுவல்லரி பாக்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் பொருட்களில் இல்லாமல் இது போன்ற கூடைகளில் வந்து பின்னுவதால் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும், ஒரு எந்திக் பொருள் போலையும் இது வந்து காட்சி அளிக்கும். அதனால் நீங்கள் இது போன்ற ஜுவல்லரி பாக்ஸை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஐந்தாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பை. ஓகேங்களா? இது போல் ரோத்தான்களில் பின்னக்கூடிய கைப்பைகளையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது போன்ற அழகிய கைப்பைக்களை நீங்கள் கொடுக்கறது மூலிமாவும் இந்த இயற்கை தூய்மை கேட்டிலிருந்து நம்மளோட பூமியை நம்ம வந்து பாதுகாக்கலாம். இது வந்து பெண்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஆறாவது வந்து இது போல் மரத்திலான செய்யப்பட்ட கைவினை பொருட்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதை வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஷோகேஸில் வைத்துக்கூடியும் உங்களோட ஞாபகார்த்தமாகவோ அல்லது உங்களோட திருமணத்தின் ஞாபகார்த்தமாகவோ இதை வந்து அவங்க வந்து வீட்டின் அழகு பொருட்களாக காட்சி அமைக்கிறதுக்கு வச்சுக்குவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்பர் 7, இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு புத்தகம். இது போல் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் வடிவில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்ம கொடுக்காம, மேலே இருக்கக்கூடிய அட்டைகள் இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டிருப்பாங்க, அதை வந்து கொடுக்காம இது போல் குறிப்பு புத்தகம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். 8வது பார்த்திங்கன்னா, இது போல் புட்டி, அதாவது ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? இது கூட வந்து நிறையவே வந்து பிளாஸ்டிக்கில் வந்திருக்கு. அது போன்ற பிளாஸ்டிக்கில் உபயோகப்படுத்துறத விட இது போல் மூங்கிலால் செய்யப்பட்ட அல்லது மரத்தில் செய்யப்பட்ட புட்டிகளை கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, 9வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பென்ட்ரைவ்.
இது போன்ற பென்ட்ரைவும் வந்து நிறையவே வந்துட்டு பேரங்காடிகளில் வந்து பிளாஸ்டிக் வடிவத்தில் தான் இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் வந்து இது போல் மரத்திலான செய்யப்பட்டவோ அல்ல மரத்தூள்களால் செய்யப்பட்ட இது போன்ற பென்ட்ரைவ்களை வந்து வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். பத்தாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது போல் புக் மார்க். சரிங்களா, புத்தகங்களுக்கு இடையே வந்துட்டு நம்ம வைக்கக்கூடிய புக் மார்க்கையும் நம்ம வந்து வருவோருக்கு வந்துட்டு நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுக்கலாம், டாக் கிஃப்டாக கொடுக்கலாம். இதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். தொடர்ந்து வந்து பதினொன்றாவதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது போன்ற விசிறி. ஓகேங்களா, இது போன்ற விசிறியும் கொடுக்கலாம் அல்லது வந்து துணியிலால் செய்யப்பட்ட விசிறி கூட நம்ம கொடுக்கலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மரக்கன்றுகள் கொடுக்க முடியலனாலும் குறைந்தபட்சம் இது போன்ற செடிகளாவது நீங்கள் கொடுங்க. இதுவுமே வந்து இந்த இயற்கையை வந்துட்டு அழகாக வச்சுக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற கோப்பைகள். சரிங்களா, இதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட திருமண ஜோடிகளுடைய முக வடிவங்களாக இருக்கட்டும் அல்லது எழுத்து வடிவங்களாகவும் நீங்கள் வந்து பொறித்து இது போன்ற கோப்பைகளை நீங்கள் கொடுக்கலாம். இந்த பூமியை அழகாக்கிறதுக்காக நீங்கள் இது போன்ற இயற்கைக்கு தூய்மைக்கேடு இல்லா ஏற்படுத்தாமல் இது போன்ற அழகிய பொருட்களை நீங்கள் கொடுத்து இந்த இயற்கையை பாதுகாக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ஸோ இதுதாங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஒரு 10 பொருட்கிட்ட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானுமே ரொம்ப யோசித்து தான் வந்து இதை வந்து தேட ஆரம்பித்தேன். என்னெல்லாம் வந்து இயற்கையை வந்து நாம் வந்து இயற்கைக்கு திருப்ப நம்ம கொடுக்குற மாதிரி வந்து என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நானுமே யோசித்து தான் இந்த கிஃப்ட்டை போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீட்டில் அடுத்து வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு கெட்டிமேளம் நிகழ்ச்சி ஏதாவது நடக்குது அப்படின்னா என் அண்ணனுக்காக இருக்கட்டும், இல்லை யார் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு கல்யாண நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எல்லாரையும் கூட்டி ஒரு பெரிய லெவலில் செய்யக்கூடிய ஃபங்க்ஷனாக இருந்தால், இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் இல்லையா இந்த வீடியோவில் வருது இல்லையா ஒரு சில கிஃப்ட்டு, இந்த கிஃப்ட்டை தாங்க நான் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு இருக்கேன். ஸோ காட் கிரேஸ், இயற்கையோட அரவணைப்பால் இதை நான் வந்து செய்வேன்னு நினைக்கிறேன், செய்ய முடியும்னு நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கிஃப்ட்டு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கருத்து சொல்லுங்கள். உங்களோட அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஏங்க நம்ம என்னென்னமோ செய்கிறோம், ஓகேவா, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், என்னென்னவோ செய்கிறோங்க, ஏன் நம்ம வந்து இந்த இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கக்கூடாது? இந்த இப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ நான் கொடுத்துருந்த ஒரு சில பொருட்கள் இருக்கு இல்லையா இயற்கை சார்ந்த விஷயங்கள், இதை வந்து நீங்கள் செய்கிறதுனால உங்களோட கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கும் ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது, இதையே நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கும் அந்த எண்ணம் தோன்றுறது அப்படின்னா உங்களோட பங்களிப்பு இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுல இருக்குன்னு சொல்லி நானுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரிங்களா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை நேசிப்போங்க. ஓகேங்களா, இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்க, ஏன்னா இயற்கை வந்து நம்மளை வந்து நிறைய நேசிக்குது. அதனால தான் மழை வருது, கரெக்டான நேரத்தில் வெயில் அடிக்குது, ரொம்ப அளவுக்கு அதிகமான உஷ்ணமும் இல்லாமல் அளவுக்கு அதிகமாக தொடர்ந்து மழையும் இல்லாமல் கணக்கான ஒரு சிதோஷண நிலையில் நம்மளை இந்த இயற்கை வந்து வச்சுக்கிறது. சரிங்களா, ஸோ அதுக்காக நம்ம வந்து என்னைக்குமே இந்த இயற்கைக்கு வந்து கடன்பட்டிருக்கோம். சரிங்களா, இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கு, மாறாக நம்ம வந்து அது இயற்கைக்காக நம்ம எதுவுமே செய்யறதில்லை. ஓகேவா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை பாதுகாப்போம். இயற்கைக்காக இந்த இயற்கை நம்மளை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாக இதை நம்ம செய்வோமே. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு மாற்றத்தை உருவாக்குனுச்சு அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்னோடய வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பாருங்கள், அங்கே பெல் பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு ஆல் அப்படின்ற ஐக்கொன்று தட்டுங்க. சரிங்களா, ஏன் அப்படி தட்ட சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து நான் போடக்கூடிய விஷயங்கள் வீடியோக்கள் வந்து அப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா, ஸோ இன்னொரு நாள் இன்னும் ஒரு நல்ல அழகான ஒரு பொழுதில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன், பாய் ஃப்ரம் ஷாமுஸ் கலர்ஃபுல் லைஃப் மேஷியா, பாய். மறக்காமல் மரம் நடுங்க, இயற்கையை நேசிங்க.